Welcome to this class. இதுவே நம்ம பார்க்க போறது Google Classroom குள்ள போன உடனே வர ஃபர்ஸ்ட் டேப் ஸ்ட்ரீம். ஸோ ஸ்ட்ரீம் குள்ள போறப்போ உங்களோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நாலு டேப் இருக்கு, ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க், பீப்புள், கிரியேட்ஸ். இப்போ ஸ்ட்ரீமோட சில விஷயங்கள் மட்டும் பார்க்க போறோம். என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் உங்களோட கிளாஸோட ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டுமாரோ டைம் இட்ஸ் 10 o'clock. All of you must attend. இப்போ நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இப்போ இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பலாம். எப்படி பண்ணலாம்? அதில் வந்து மூணு டைப் இருக்கு. ஒன்று வந்து போஸ்ட், ஷெட்யூல், சேவ். போஸ்ட்னா என்ன? இந்த போஸ்ட்டை நான் ப்ரெஸ் பண்ண உடனேயே அது ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் ஒர்க்கில், இது ஸ்டூடெண்ட் இதை ஓப்பன் பண்ணானா அவளோட ஸ்ட்ரீமில் இதே மாதிரி ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் பேஜில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். உடனே நான் இங்கே ப்ரெஸ் பண்ண உடனே அது அவளோட இதுக்கு போகும், ஜஸ்ட் லைக் அவர் எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ். ஷெட்யூல் வந்து நான் இதை இன்னைக்கு அனுப்பலை, இன்னும் ஒரு 2 நாள் கழித்து நான் அனுப்பணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ நான் இந்த ஷெட்யூலுக்கு அனுப்பலாம். இந்த ஷெட்யூலில் நான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சேவ் டிராஃப்ட், நான் போஸ்ட்டும் பண்ணல ஷெட்யூலும் பண்ணல, ஆனால் இந்த மெசேஜை நான் ஒரு டிராஃப்ட் மாதிரி சேவ் பண்ணிவிட்டு பின்னாடி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கும் இது இதை சேவ் டிராஃப்ட் ப்ரெஸ் பண்ணனா இட் வில் சேவ் த மெசேஜ். சப்போஸ் இப்போ நான் இதை வந்து ஷெட்யூல் பண்ணுறேன். எப்படி ஷெட்யூல் பண்ணுறது? இப்போது இது வந்து July 6th, ஏன்னா அடுத்த ஒர்க்கிங் டே டுடே இஸ் July 3rd, விச் இஸ் ஃப்ரைடே. ஸோ இதுக்கு அடுத்த ஒர்க்கிங் டே July 6th, அது வருதுங்க. இப்போ நான் வந்து July 6th இல்லாமல் நான் 7th இந்த கிளாஸ் ரூம் இந்த மெசேஜ் வந்து அவளுக்கு போகணும்னு நினச்சேன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் July 7th வந்து நான் 10 மணிக்கு கிளாஸ் இருக்க போகிறேன். அப்போ அவளுக்கு 8 மணிக்கு இது ரீச் ஆகணும், அல்லது July 6th ரீச் ஆகணும், அடுத்த நாள் காத்தால 10 மணிக்கு அப்படிங்கிறது July 6th போகணும் அப்படின்னா நவ் ஐ கேன் கிவ் திஸ் மெசேஜ் அண்ட் ஐ மேக் இட் அ ஷெட்யூல். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் சேவ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு இங்கே வரும். இதில் என்னென்னா வேற ஓப்பன் இட், இதுதான் இப்போ கொடுத்து நம்ம கொடுத்த மெசேஜ், இதை நம்ம எப்போ வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து July 6th 8 o'clock முன்னாடி டெலீட் பண்ணும், இல்லைன்னா 8 ஆட்டோமேட்டிக்லி டு ரீச், ஏன்னா இந்த டைத்தில் அது அவளுக்கு ரீச் ஆகிடும். அடுத்து ஏதாவது ஒன்று நான் உடனே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ கேன் ஹியர் போஸ்ட் அண்ட் கெட். இப்போ நான் இதை இதை ஓப்பன் பண்ணேன்னா என்னால் இதை டெலிட் பண்ண முடியும், எடிட் பண்ணணுன்னா எடிட்டும் பண்ணலாம். தென் இந்த லிங்க் இதை இதை நான் காப்பி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி லிங்க், காப்பி லிங்க்கிறப்போ இந்த மெசேஜ் மட்டும் இந்த லிங்க் ஏற்கனவே காப்பி ஆகிருக்கு, அதையும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பலாம்.